தவக்காலம் இரண்டாம் நாள். உண்ணா நோன்பு. இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்துக் கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கமிக்கவர், நீடிய பொறுமையுள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். இஸ்ரேல் மக்கள் புற இனத்து மக்களுடன் சேர்ந்து கொண்டு விக்கிரக ஆராதனை செய்து கடவுளை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் பாவ வாழ்விலிருந்து மனம் திரும்பி கடவுளுடைய உதவியை நாடுமாறு யோவேல் அவர்களை அழைக்கிறார். நமது ஆண்டவராகிய இயேசு 40 நாட்கள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். 40 நாட்கள் உண்ணா நோன்பிருந்து ஆண்டவரின் பிரசன்னத்தில் இருந்த மோசேயின் முகம் ஒளிமயமாயிருந்தது. நோன்பிருந்து ஆண்டவரை வழிபட்ட ஆதி திருச்சபையினர் தூய ஆவியானவரிடமிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். நோன்பிருந்து நாம் ஜெபிப்போமேயானால் பிரச்சனைகள் தொல்லைகள் நீங்கி நிறைவான விடுதலையை பெற்றுக்கொள்ளலாம். நோன்பிருந்து மன்றாடுமாறு எஸ்ரா மக்களை அழைத்தார் என்று எஸ்ரா 8:21 படிக்கின்றோம். இதன்பின் எங்கள் கடவுள் முன் எங்களையே நாங்கள் தாழ்த்தி கொண்டு எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் எங்கள் எல்லா உடைமைகளுக்கும் பயணம் நலமாக அமைய வேண்டும் என்று மன்றாடுமாறு அகவா ஆற்றருகே நோன்பு ஒன்று